இது அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்னைக்கு நான் செய்யப்படுறது ஓலைக்கொளக்கட்டை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ அரிசி மாவுக்கு 50 சிறுபருப்பு வறுத்தோம். பொன்னிறமா ஆனோடனே வறுத்து இறக்கிடணும். இதை வேற பாத்திரத்தில் மாத்திடணும். சிறுபருப்பு வறுத்து தட்டிட்டேன். இப்போ தேங்காய் வறுத்தேன். ஒரு தேங்காய் திரியை இப்போ அதை வறுத்தேன். அதுவும் லைட்டாக பொன்னிறமா ஆனோடனே வறுத்து தட்டிடணும். இப்போ தேங்காய் ஒரு தேங்காய் திருவி போட்டு வறுக்கேன். அந்த தண்ணி பதம் போன உடனே நல்லா வறுத்து தட்டிடணும். மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். தேங்காய் வெறும் தட்டியில் தான் வறுக்கணும். தேங்காய் சிறுபருப்பு எல்லாமே தேங்காய் வறுபட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். சிறுபருப்பு தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சாச்சு. எங்கள் குழக்கிட்டு மாவுக்கு செய்யலாம். ஒரு கிலோ பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை வடிகட்டி அதை ஒரு சுடவில் துணியை விரித்து அரிசியை தட்டி ஃபேன் காற்றுலேயே உணர விடணும். அந்த தண்ணி உணர்ந்த உடனே அதை மிஷினில் கொடுத்து இடித்து வாங்கி அப்புறமா அதை வறுத்து வச்சுக்கிடணும். ஒரு கிலோ மாவுக்கு ஒரு தேங்காய் திருவி வறுத்து வச்சுருக்கேன். அதை கூட வறுத்து வச்ச சிறுபருப்பு 50 கிலோ வறுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட போடணும். 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுடணும். ஒரு கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சீனி போடுறேன். சீனி போட்டுக்கலாம். அது கூட தண்ணி விட்டு குழக்கத்தை மாவு பிசைகிற மாதிரி பிசையும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பிசைஞ்சிட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் குழக்கத்தை இருக்கிறதுக்கு எப்படி பிசையுமோ அந்த அளவு பிசைஞ்சாலே போதும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாது. ஏன்னா சீனி போட்டுக்கோ அது இழக்கும். அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். குழக்கட்டி மாவு ரெடி ஆகிட்டு இப்போ ஓலை நம்ம இட்லி தட்டுக்கு தான் அவிக்க போகிறோம். அந்த இட்லி தட்டுக்கு தகுந்த மாதிரி ஓலையை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஓலை குழக்கட்டி மாவு ரெடி ஆகிட்டு அதுக்கு ஓலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம இட்லி தட்டு வச்சு தான் அவிக்க போகிறோம். அந்த தட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஓலையை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பனை ஓலையை வெட்டி அந்த இட்லி தட்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிடுங்க. இந்த பனை ஓலையை வெட்டி வச்சுருக்கேன். இதில் தான் மாவு வைக்கணும். மாவு வச்சு இப்படி மூடிட்டு அப்புறமா இன்னொரு ஓலை இதே மாதிரி வெட்டி வச்சுருப்பேன். அதை வச்சு இப்படி மூடி அந்த ஓலையிலேயே கிழித்து கயிறு மாதிரி அதை கட்டிடணும். கட்டி இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். கயிறு மாதிரி கிழிச்சு வச்சுருக்கலாம் ஓலையை. அதை இது இப்படி போட்டு கட்டிடணும். கட்டி தான் இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். ஓலையில் இந்த மாவு வச்சு வைக்க பாருங்கள். வச்சு நல்லா இழுத்து அந்த மாவை இங்கே வரை இழுத்து விடணும். இப்படி இழுத்து வச்சு மூடிடணும். மூடி அப்புறமா இன்னொரு ஓலை இதே மாதிரி வெட்டி வச்சுருக்கணும். அதை வச்சு இது உள்ளே வச்சு மூடி இந்த கயிறை வச்சு கட்டணும். ஒரு ஓலையில் மாவு வச்சு அதே அளவு இன்னொரு ஓலையை வச்சு அதை மூடி இந்த கயிறு மாதிரி இருக்கிற ஓலையை வச்சு கட்டி வச்சுக்கணும். கட்டி அப்புறமா இது இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். அந்த ஓலையில் மாவு வச்சு கட்டி இத்தனை குழக்கட்டை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது இனிமேல் இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இனிமேல் இது மேலே தட்டை வச்சு குழக்கட்டையை அடுக்கணும். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இட்லி தட்டை வச்சு அது மேலே குழக்கட்டையை அடுக்கணும். இப்போ இட்லி சட்டியில் அடுக்கி வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கூட வைங்க. வச்சு அவிஞ்ச உடனே எடுத்து பார்த்தா நல்லா அவிஞ்சிடும். 15 நிமிஷம் கழித்து அதை எடுத்து அவிஞ்சிருக்கோம். நல்லா ஆகிட்டு இப்போ குழக்கட்டை வெந்துட்டான்னு பார்ப்போம். குழக்கட்டை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உழைச்சி பார்ப்போம். குழக்கட்டை நல்லா வெந்துட்டு சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும்.
சிறுபருப்பு சீனி தேங்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் வேலை செய்ய சிரமம், ஆனால் சாப்பிட ருசியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். அந்த ஓலை வாடை ரொம்ப நல்லாயிருக்கும் குளக்கட்டையில். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா அம்மா சீன் கைப்பை கூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.